வெல்கம் பேக் டு ஜேஜேஸ் கிச்சன். இன்றைக்கி ஜீரா ஆலூ பேபி பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பீல் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோவிலையும் பண்ணலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் 1/4 டீஸ்பூன் டெர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம் ஊற்றுதை விட கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருகப்பில்லை, ஜீரகம், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆயில் சூடானோன்னா 1/1 ஆட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ மசாலாட ரா ஸ்மெல்லாம் போகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாத்தையும் நான் ட்ரைன் பண்ணிட்டேன். ட்ரைன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருக்கோம். வச்சு சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவுட் சைடு அவ்வளோ கிறிஸ்பாகவும் இன்சைடு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கும் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.